Hi guys, welcome back to another ISL video. So in the video la pathi pesa porom kettingana Chennaiyin FC vs FC Goa match oda preview da idu. Innum neenga nam channel subscribe pannama pathina marakam panikonga. Seri vaanga direct ah video ku la peidalam. Chennaiyin FC vs FC Goa match oda 8-8 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தலாம். டோட்டலா ரெண்டு டீமும் பாத்தீங்கன்னா 19 மேட்சஸ் ஆடிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா சென்னை FC 8 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, FC கோவா 9 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. அதே லாஸ்ட் பாத்தீங்கன்னா 9 மேட்ச் சென்னை FC ஆயிருக்காங்க, 8 மேட்ச் FC கோவா லாஸ் ஆயிருக்காங்க. டை பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு டீமுக்கும் ரெண்டு டை ஆயிருக்கு. அதே பாத்தீங்கன்னா 8-8 ரெக்கார்ட்ல பாத்தீங்கன்னா ரெண்டு டீமுமே ரொம்ப க்ளோஸா தான் இருக்காங்க. ஏன்னா பாத்தீங்கன்னா ஒரு மேட்ச் தான் டிஃபரன்ஸா இருக்கு. ஸோ இவங்களோட 8-8 பார்த்தீங்கன்னா இவங்க மேட்சஸ் எல்லாமே க்ளோஸாக தான் போகுதுன்னு சொல்லலாங்க இந்த 8-8 வச்சு. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு டீமோட லைன் அப் எப்படிப்பா இருக்கும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா சென்னை எஃப்சியோட லைன் அப் எஃப்சி கோவாக்கு எதிராக எப்படி இருக்கும் அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்தலாம். சென்னை எஃப்சியோட ஃபார்மேஷன் 3-5-2 அதான் சென்னை எஃப்சியோட ஃபார்மேஷனாகவே இருக்க போகுது. சென்னை எஃப்சியோட கோல் கீப்பர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தெஜ்யூத் தான் இருக்க போகிறாரு. ஏன்னா போன மேட்ச் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணார், அவர் தான் சென்னை எஃப்சியோட கோல் கீப்பர். அப்புறம் பார்த்தீங்கன்னா மூணு டிஃபெண்டர்ஸ் யாரான்னு பார்த்தீங்கன்னா நாராயண் தாஸ், ஸ்லெவாக்கோ, முகமது சஜித் தாத். மூணாவது முகமது சஜித் தாத்மே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார், ஸோ அவருமே இந்த லைன் அப்பில் இருப்பார்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா அஞ்சு மிட்ஃபீல்டர்ஸ் யாரான்னு பார்த்தீங்கன்னா ஜெரி, எட்வின், கோமன், தாப்பா, நின்தாய். அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்ட்ரைக்கர்ஸ் யாராருன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று மெர்லன், இன்னொன்று பார்த்தீங்கன்னா நெர்ஜூஸ் வலஸ்கிஸ். இதில் என்னென்னப்பா சேஞ்சஸ் நடந்திருக்கு போன மேட்சோட லைன் அப்பில் பார்த்தீங்கன்னா, நம்ம பார்த்தீங்கன்னா எட்வின் உள்ளே வந்திருக்காரு ஜென்மன் பிரிட்டுக்கு பதிலாக, நின்தாய் பார்த்தீங்கன்னா நம்ம ரீகனுக்கு பதிலாக வந்திருக்காரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா லூக்காஸ்க்கு பதிலாக நெர்ஜூஸ் வலஸ்கிஸ் உள்ளே வந்திருக்காரு. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஏன் லூக்காஸை லைன் அப்பை விட்டு வெளில வைக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, அவர் தான் நம்மளுக்கு வந்து நெர்ஜூஸ் வலஸ்கிஸ் தான் நம்மளோட அட்டாக்கராக இருக்க போகிறாரு, மெயின் ஸ்ட்ரைக்கர் நம்பர் 9 இருக்க போகிறாரு. ஸோ லூக்காஸை வந்து நம்ம வந்து செகண்ட் ஹாஃபில் இறக்கி ட்ரை பண்ணுறதுல ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம். என்ன இருந்தாலும் அவர் கோல் அடிச்சிருந்தாலுமே அவர் பார்த்தீங்கன்னா அப் டு த பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் ஆடல. மேபி இப்போ வந்து அந்த கோல் அடித்ததுனால அவருக்கு கான்ஃபிடன்ஸ் கெயின் ஆகிருந்துருக்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வலஸ்கி சொல்ல வந்ததுனால நெர்ஜூஸ் வலஸ்கிஸ் இந்த லைன் அப்பில் கன்ஃபார்ம் இருப்பார். அதனால பார்த்தீங்கன்னா லூக்காஸ் தான் வெளில போவதாக இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இதான் சென்னை எஃப்சியோட லைன் அப்பாகவே இருக்க போகுது. அதே பார்த்தீங்கன்னா எஃப்சி கோவோட லைன் அப் எப்படிப்பா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கோல் கீப்பர் வந்து தீரத் சிங், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஈவன் கொங்காலஸ், டைலன் பாக், ஆரன் டாங்லிங், செரிட்டன் ஃபெர்னாண்டஸ், கிளான் மார்டின்ஸ், எடுபீடியா, சேவியர் காமா, முகமது நெவில், தேவேந்திரா முகங்கர், ஜார்ஜ் ஓட்டிஸ். அவங்களோட ஃபார்மேஷன் எப்படிப்பா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 3-4-1-2 இதுதான் எஃப்சி கோவோட ஃபார்மேஷனாகவே இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு டீமோட கீ பிளேயர்ஸ் யாராக இருப்பா அப்படின்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சென்னை எஃப்சியோட கீ பிளேயர் யாருப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னையை பொறுத்த வரைக்கும் அது பார்த்தீங்கன்னா மிர்லன் மொரவஸ்கன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவர் தாங்க க்ரியேட்டிவ் சான்சஸ்லாம் க்ரியேட் பண்ணுறாரு. ஸோ மிர்லன் மொரவஸ் இந்த மேட்ச்சில் ரொம்ப ரொம்ப கீயாக இருப்பார். அதுவும் வால்ஸ்கீஸ்க்கு அவர் வந்து பாலை வந்து செட் பண்ணி கொடுக்குறதாகட்டும், வால்ஸ்கீஸ்க்கு வந்து பாஸ் பண்ணால் தான் வால்ஸ்கீஸால் ஸ்டேக் பண்ண முடியும், கோல் அடிக்க முடியும். ஸோ அவர் தான் பாலை ஹோல்ட் பண்ணி பாசஸ்லாம் பண்ணுறாரு. ஸோ அவர் தான் ரொம்பவே முக்கியமாக சென்னை எஃப்சியோட கீ பிளேயராக இன்றைக்கி இருப்பார் சொல்லியே ஆகணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா வால்ஸ்கீஸ்க்கு வந்து பாலை பாஸ் பண்ணுறது மிர்லனுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அவர் தான் ரொம்பவே கீ பிளேயராக இருப்பார்னு எனக்கு தோணுது. நீங்கள் மறக்காமல் சென்னை எஃப்சியோட கீ பிளேயர் யாராக இருப்பா அப்படின்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. அதே எஃப்சி கோவாவுக்கு பார்த்தீங்கன்னா யாருப்பா கீ பிளேயராக இருப்பா அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா அது பார்த்தீங்கன்னா நம்மளோட எடு பீடியாங்க. அவர் தான் ஏன்னு பார்த்தீங்கன்னா அவர் தான் மிட்ஃபீல்டில் பாலை ஹோல்ட் பண்ணி விளாட்றாரு, நல்லா பாசஸ் ஆகட்டும், க்ரியேட்டிவ் கார்னர்ஸ் இருக்கிறதா இருக்கட்டும், அது மாதிரியான இது எல்லாம் பண்ணுறது எடுபீடியா தான். ஸோ எடுபீடியா ரொம்பவே கீ பிளேயராக எஃப்சி கோவாவுக்கு இருப்பாருங்க. சரிங்க, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கடைசியாக நம்மளோட ப்ரெடிக்ஷனுக்கு வந்துடலாம். நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கோர் லைனை என்னென்னு ப்ரெடிக் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா 3-1 சென்னை எஃப்சி ஜெயிக்கும்னு ப்ரெடிக் பண்ணுறோம். நீங்கள் மறக்காமல் உங்கள் ப்ரெடிக்ஷன் ஸ்கோர் லைனை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம்.